டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். பிரதமர் தலைமையில் 74வது தேசிய சுதந்திர தின ஏற்பாட்டு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. 74வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் 2022 ஏற்பாட்டு குழுவின் முதலாவது குழு கூட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்றது. சவாலை வெற்றி கொண்ட சுபீட்சமானதொரு தாய் நாடு எனும் துணைப்பொருளில் 74வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் கொண்டாட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். தூதுவர்கள், உயர்ஸ்தானியர்கள் உள்ளிட்ட சகல ராஜதந்திரிகளுக்கும் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு அழைப்பு விடுக்குமாறு பிரதமர் வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸிடம் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை வெற்றிகரமாக கொண்டாடுவதற்கு அமைச்சுகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் குறித்து இதன்போது பிரதமரால் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. சுதந்திர தினத்துக்கு முன்னதாக நடைபெறும் தர்ம உபதேச நிகழ்வினை 2022 பிப்ரவரி 2ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடாத்தப்படும் பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க, கிறிஸ்தவ சமய வழிபாடுகள் நடைபெறும் இடம் மற்றும் நேரம் என்பவற்றை பரிந்துரைக்கும் பொறுப்பு புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தனவிடம் வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 500,000 மரக்கன்றுகளை நடும் வேலைத்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. சுதந்திர தின நிகழ்வுகளை முறையான சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய முழுமையாக தடுப்பூசி ஏற்றியவர்கள் மாத்திரம் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். குறித்த நிகழ்வில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, தினேஷ் குணவர்த்தன, ஜிஎல் பீரிஸ், ஜனக பண்டார தென்னக்கோன், வாசுதவன் ஆணையக்கார, பிரதமரின் செயலாளர் காமினி ஷனரத், அமைச்சின் செயலாளர்களான எஸ் ஆர் ஆர்டிகல, அனுராதா விஜயகோன், பேராசிரியர் கபில் குணவர்த்தன, ஜே ஜே ரட்னஸ்ரீ, என்ஏஎம் சித்ரானந்த, இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா, மேல்மாகாண தலைமை செயலாளர் ஜே சி ரணிபுர, திலக்கேட்டி ஆராய்ச்சி, எஸ்ஜேஎஸ் சந்திரகுப்த, சிரேஷ்ட உதவி செயலாளர்களான பிரியங்க நாணயக்கார, நயனா சங்கலுலியே, ஜனாதிபதி செயலக பணிப்பாளர் நாயகம் சுதேச ஹெட்டி ஆராய்ச்சி, பணிப்பாளர் சுரேன் நுவன் தாரக உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றில் இருந்து 10,378 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 10,378 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 540,040 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 562,520 பதிவாகியுள்ளது. இதுவரையில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,305 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 8,175 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு மாநகர சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாநகர சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் 2021ஆம் ஆண்டுக்கான பாதுகாட்டின் ஒதுக்கப்பட்ட நிதியில் அங்கீகரிக்கப்பட்ட 42 அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் முன்னுரிமைக்கு அமைய வீதிகள் செப்பரிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் மாநகர சபை உறுப்பினர்களான சிவம் பாக்கியநாதன், ராசலிங்கம், அசோக் ஆகியோரின் வேண்டுகோளுக்கிணங்க புளியடிக்குடா, செபஸ்தியார் ஒழுங்கை மற்றும் புதூர் 9ஆம் குறுக்கு வீதி கான்கிரீட் இடுவதற்கான ஆரம்ப பணிகளை இன்று முன்னெடுக்கப்பட்டன. குறித்த வீதிகள் செப்பனிடும் ஆரம்ப பணிகளை மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன் தலைமையிலான மாநகர சபை உறுப்பினர்கள் இன்று ஆரம்பித்து வைத்தனர். மட்டக்களப்பு மாநகர சபையில் 2021ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட தாம் வட்டாரத்துக்குரிய வீதி வேலை இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது மாநகர சபையில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தாமதம் என்றே நான் கூற வேண்டும். வருடத்தில் இறுதி மாதத்தில் முதலாவது வேலை ஆரம்பிக்கப்படுகின்றது. 42 வேலைகள் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் 100 மில்லியன்களுக்கு மேற்பட்ட வேலைகள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் இன்று 2 வீதிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதுவும் உண்மையிலேயே உலக காலமும் மாநகர சபை நேரடியாக தன்னுடைய வளங்களை பயன்படுத்தி செய்து வந்தது. இந்த முறை நிர்வாக தரப்பினர் ஒத்துழைப்பும் காலதாமதமும் காரணமாக நாங்கள் அனைத்து வேலைகளையும் ஒப்பந்த அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. இதனால் பொதுமக்களுக்கு பாரிய ஒரு இழப்பை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மாநகர சபை மதிப்பீட்டின்படி ஒப்பந்த காலுக்கு நாங்கள் வழங்கும் போது மதிப்பீட்டுக்குரிய வேலை மட்டும்தான் நடைபெறும். ஆனால் மாநகர சபை நேரடியாக செய்யும் போது மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்ட நீளத்தை விட 40% வேலைகள் அதிகமாக செய்யப்படும். அதன் மூலம் மாநகரத்துக்குள் இருக்கிற மக்களுக்கு நன்மை கிடைக்கும்.
கொண்டிருந்தது. இந்த முறை இந்த நிர்வாக தரப்பினர் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் அனைத்து வேலைகளையும் நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து செய்திருக்கின்றோம். அதுவும் இறுதி நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படைஞ்சி உரிய தரப்பினருக்கு அழுத்தங்களை கொடுத்து மாநகர சபையில் அபிவிருத்திக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டம் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் மின்னல் தாக்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் மின்னல் தாக்கியதில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள சில மின்சார உபகரணங்கள் எரிந்துள்ளது. புது மண்டபத்தடியில் அமைந்துள்ள குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது மின்னல் தாக்கியதில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள சில மின்சார உபகரணங்கள் எரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் தன்னால் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கை தற்போது தடைப்பட்டுள்ளதாகவும் அதன் உரிமையாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக 7,257 குடும்பங்களைச் சேர்ந்த 26,519 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் 7,252 குடும்பங்களைச் சேர்ந்த 26,499 பேரும், நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் 367 குடும்பங்களைச் சேர்ந்த 1,380 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இடம்பெயர்ந்து 11 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான அத்தியாவசிய உதவிகளை மாவட்ட செயலகத்தின் ஊடாக மன்னார் பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு ஆகியவை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இதேவேளை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு உடைந்தமையால் குறித்த பாதையுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீர் செய்யும் வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு மன்னார் மாவட்ட அரசு அதிபரால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அடுத்து குறித்த பாதை புனரமைப்பு செய்யப்பட்டு தற்காலிகமாக போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. தலைமன்னார் பேசாலை, தாழ்வுப்பாடு, தோட்டவழி மற்றும் மன்னார் நகர பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய முறைமைக்கு அமைய விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் ஜானுக்க வாக்குமுற தெரிவித்துள்ளார். நாம் இந்த நாட்டின் விவசாயிகளுக்கு சரியான விவசாய முறையை அறிமுகப்படுத்தி கொடுத்தோம். அறிமுகப்படுத்திய முறைமைக்கு அமைவாக அந்த வேலை திட்டம் அவ்வாறு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என்று சிறு மற்றும் பெருந்தோட்ட பயிற்சேகை அபிவிருத்தி மற்றும் அது சார்ந்த கைத்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் ஜானுக்க வாக்குமுற தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மீரட்டை கோஜனத்தாவட்ட ஹரித குசிகர்மாந்தே அந்துள்ளதும்னா ஏ வெடப்பள்ளிகளை ஏன் பிட்டுமே எனவும் ஏ வகையும் மே வருஷா பத்தனையாத் கோவி அபாசுதாவிட பத்திரிம எக்க அதிகரும் ஜனாதிபதித்துவா சீரற்ற காலநிலை காரணமாக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். மக்களின் கோரிக்கைகளை செவிமடுப்பதே ஜனநாயக நாடொன்றில் தலைவரது பண்புகளாகும். ஹிட்லரை தலைவராக்க வேண்டாம், அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அனைவரும் கூறினார்கள். இராணுவ வீரர் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். எனினும் 69 லட்சம் மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள். 69 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமையத்தான் ஒரு ஹிட்லர் இல்லை ஜனநாயக சிறந்த பண்புகளை கொண்ட தலைவர் என்பதை நிரூபித்துள்ள ஜனாதிபதி தற்போது விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். இதுவரை ரசாயன உரத்தை இறக்குமதி செய்யுங்கள் என்று கூறினார்கள், தற்போது ஏன் இறக்குமதி செய்கின்றார்கள் என்று கேட்கின்றனர். நாம் விவசாயிகளின் பக்கம் இருந்து கொண்டே ஜனாதிபதியை சந்தித்து தேயிலை விவசாயிகளின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்று கூறினோம். எனவே தேயிலை விவசாயிகளுக்கு முதல்கட்டமாக உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளார். அதே போன்று சோள செய்தியாளருக்கும் பிரச்சனை இருந்தது, அது குறித்தும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஜனாதிபதி அது தொடர்பில் ஆராய்ந்து சோழ செய்தியாளர்களுக்கும் உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். அதே போன்று ஏனைய விவசாயிகளுக்காக உரத்தை விநியோகிப்பதற்காக உரத்தை இறக்குமதி செய்வதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சகனாதார வலதில ஏக கரண்ட கமிட்டி ஆயிட்ட உதவு கிரிம அப்பே யுத்தகமா அப்பே யுத்தகமாக எல்லாத்தினா கோபி ஆரக்ஷன் வெடே மகப்பாறை கார்வத் கேகன்னு ரஜை அபிஷ்டகன்னு. தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் அளப்பெரிய கடமையாக உள்ளது.
தற்போதைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் அளப்பெரிய கடமையாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பானின் விலை 10 ரூபாவால் அதிகரித்துள்ளது. அது மாத்திரமல்லாது மரக்கறிகளின் விலை மாதம் ஒன்றிற்கு 100 ரூபாவினால் அதிகரிக்கின்றது. இந்நிலையில் மக்கள் அது தொடர்பில் பேசுவதில்லை. காரணம், மரக்கறி உண்பதை மக்கள் கைவிட்டுள்ளனர். இறுதியில் சோறும் பானுமே உண்ணக்கூடிய நிலை மக்களுக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த பொருட்களின் விலைகளிலும் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. நாட்டு மக்கள் சிரமத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறாக எந்த ஆட்சியிலும் இலங்கை வரலாற்றில் பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்படவில்லை. எதிர்கட்சி என்ற வகையில் எமக்கு பல பொறுப்புகள் உள்ளன. காரணம், மக்கள் ராஜபக்சகளின் பொய்களை நம்பி வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் அரசாங்கமிடம் தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்துவது எதிர்கட்சியின் கடமையாக உள்ளது. அது மாத்திரமல்லாது இத்தகைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவதே முதலாவது கடமையாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் ஆட்சி பொறுப்பேற்றதும் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஆண்டுவ கெதிரையாவன் ஏக தமை அப்பே காரியபாரே நெத்தன் அப்பிட விதாயக காரியபாரேயாக நெஹே அக்கத இதிங் அப்பி ஏக தமை அப்பி ரட்ட வட்டேம கிஹில்ல மினிஸ்டருக்கு கியன தேவல அஹகினே இந்தலா 60,000 பட்டதாரிகள் நியமனத்தில் புறக்கணிக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரிகள் வடக்கு மாகாண ஆளுநரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்துள்ளனர். இலங்கை பல்கலைக்கழகத்தில் 2019-12-31 பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தும் 60,000 பட்டதாரிகள் நியமனத்தில் அநீதி இழைக்கப்பட்ட யாழ் மாவட்ட பட்டதாரிகள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றை இன்று கையளித்தனர். தங்களுடன் சம நேரத்திலும் அதேவேளை பின்பு பட்டப்படிப்பை முடித்தவர்கள் பட்டதாரி பயிலுநர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்ட போதும் தமக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டனர். எங்களுக்கு இந்த 60,000 பட்டதாரிகள் சகல தகுதிகளும் இருந்தும் அந்த இதில் நாங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து நாங்கள் உள்வாங்கப்படையில்லை. 2ம் 3ம் கட்டம் அதில் வழங்கப்பட்டும் அதிலேயும் எங்களோட பேர் உள்வாங்கப்படையில்லை. இறுதியாக மார்ச் 22ம் தேதி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு சென்று மேன்முறையீடு செய்தபோது எங்களுக்கு ஓரிரு மாதங்களில் வேலை தருவதாக சொன்னார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற இந்த கோவிட் தொற்று காரணமாக இருந்த நாடு முடக்கம் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் இதுவரைக்கும் எங்களது வேலை தருகிறோம் என்று கூறியும் காலம் தாமதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நுவரெலியா ஹட்டனில் எரிவாயு சிலிண்டரையும் அடுப்பையும் இணைக்கும் குழாய் திடீரென வெடித்துள்ளது. நுவரெலியா ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் புரூட்ஹில் பகுதியில் நடாத்தி செல்லப்படும் ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சமையல் எரிவாயு அடுப்பை பற்ற வைத்து ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்பை இணைக்கும் குழாய் வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது அவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்த ஹட்டன் போலீசார் சமையல் அறையில் இருந்த சில பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிவாயு சிலிண்டர் வெடிப்பினால் 19 வயதுடைய யுவதி உயிரிழந்ததாக வெளியாகும் தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் மறுத்துள்ளார். வெளிக்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்துன் பீட்டிய பகுதியில் ஆயேஷா குமுதினி என்ற 19 வயதான பெண் எரிவாயு கொள்களின் வெடிப்பு காரணமாக உயிரிழந்ததாக பொய்யான வதந்திகள் பரவியிருந்த போதிலும் அந்த மரணத்துக்கு எரிவாயு கசிவு காரணமில்லை என்று அனைத்து விசாரணைகளிலிருந்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். வெளிக்கந்த போலீஸ் அசமே சந்துன் பீட்டிய பிரதேசே 15 சிட்டி ஆயேஷா குமுதினி நமத்திய அவருத்தானமேக்க காந்தாவாக் சம்பவ தினத்தன்று தனது கணவரோடு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் அவர் மண்ணெண்ணியை உடலில் ஊற்றிக்கொண்டு கணவருக்கு காணொலி அழைப்பு ஒன்றை மேற்கொண்டு தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வெளிக்கந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 24ம் தேதி உயிரிழந்தார். அவர் உயிரிழந்தமைக்கு வீட்டில் இருந்த எரிவாயு கொள்கலன் வெடித்தமையே காரணம் என்று பிழையான தகவல் ஒன்று சமூகத்தில் பரவி வந்தது. இதுகுறித்து மேலதிகமான
விசாரணைகளுக்காக போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதன்படி குறித்த பெண் தற்கொலை மேற்கொள்வதற்காக மண்ணெண்ணியை ஊற்றிக் கொண்ட போது ஏனைய வீட்டுப் பொருட்களின் மீது விசிறப்பட்டிருந்ததாகவும் எனினும் அவை தீப்பற்றவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு வீட்டின் எந்த பகுதியும் சேதமடையவில்லை என்பதோடு வெடிப்பு ஏற்பட்டமைக்கான அடையாளங்கள் இல்லை என்றும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். இதன் ஊடாக குறித்த பெண் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தமையும் எரிவாயு கசிவு ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பெண்ணின் மரணம் தொடர்பாக புலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தம நிவசிங் ரக்கியாவ சந்தஹா பிடத்துகிய பசு ஓ அத்தர்மக கமன் கிரமின் சிட்டியதி மேம காந்தா விசிங் மேம புருஷாட்ட மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேச செயலகத்தில் நெசவு கைத்தறி உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் நெசவு கைத்தறி உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நெசவு நிலையங்களில் கைத்தறி உற்பத்தி பொருட்களின் நடமாடும் கண்காட்சியும் விற்பனையும் இதன்போது இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நெசவு நிலையங்களில் கைத்தறி உற்பத்தி பொருட்களின் நடமாடும் கண்காட்சியும் விற்பனையும் இன்று இடம்பெற்றதுடன் நத்தார் மற்றும் புதுவருட பண்டிகை என்பவற்றை முன்னிட்டு இந்த பண்டிகை கண்காட்சியும் விற்பனையும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் ஜூ உதய ஸ்ரீதர், உதவி பிரதேச செயலாளர் எம் எஸ் சில்மியா உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டதுடன் நெசவு கைத்தறி உற்பத்திகளையும் கொள்முதல் செய்தனர். கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் இளங்குமுதன் மேற்பார்வையிலும் அவரது வழிகாட்டலிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள், அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள் என்பவற்றில் இந்த நடமாடும் கண்காட்சியும் விற்பனை கூடமும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி செம்மன்கோட்டை குளம் உடைபடுத்தது. கிளிநொச்சி பூநகரி கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட செம்மன்கோட்டை குளம் இன்று காலை உடைபடுத்தது. பிரதேச மக்கள், ராணுவத்தினர், பூநகரி கமநல சேவை நிலையத்தினர் ஒன்றிணைந்து குள உடைப்பை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். மண்முடைகள் மூலம் உடைப்படுத்த பகுதி சீர் செய்யப்பட்டது. இதனால் குளத்திலிருந்து நீர் வெளியே செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் மூன்றாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனைக்குட்பட்ட செட்டிப்பாளையம் கிராமத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான 3வது பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று செட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்றது. ஏற்கனவே 2 தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே 3வது கட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்பதுடன் சந்தர்ப்பங்களை தவறவிடாது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பிராந்தியத்தில் துறை நீலாவணை, பெரிய கல்லாறு, கோட்டை கல்லாறு, ஒந்தாச்சிமடம், மகளூர், குருமன்வெளி, எருவில், பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, தேற்றாத்தீவு, மாங்காடு, செட்டிப்பாளையம், குறுக்கல் மடம் ஆகிய கிராமங்களில் 19 வயதிற்கு மேற்பட்ட 65,893 பேருக்கு இதுவரை முதலாம் மற்றும் 2வது கட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய சுகாதார பணிமனை அறிவித்துள்ளது. பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியலின் மறைக்கப்பட்ட கதைகள் கூறும் கதை நூல் பிரதமரிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அரசியலின் மறைக்கப்பட்ட கதைகள் கூறும் கதை நூல் அதன் ஆசிரியர் குணபால திசக்கூட்டி ஆராய்ச்சியினால் இன்று பிரதமரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. அரவி மாளிகையில் வைத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் நூலாசிரியர் குணபால திசக்கூட்டி ஆராய்ச்சி நூலை வழங்கி வைத்தார். ராஜாங்க அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு மற்றும் பகுதி அளவிலான அரசு நிறுவனங்களில் பல்வேறு பதவிகளை வகித்த காலப்பகுதியில் கேட்டறிந்த இலங்கை அரசியலின் மறைக்கப்பட்ட ஆபத்தான சுவாரஸ்யமான மற்றும் பல்வேறு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு குணபால திசக்குட்டி ஆராய்ச்சி இந்த நூலை எழுதியுள்ளார். 1981 இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் ஹம்மாந்தோட்டை மாவட்ட அபிவிருத்தி சபையின் நிறைவேற்று உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 1989 இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான குணபால திசக்குட்டி ஆராய்ச்சி, 1990 சுற்றுச்சூழல் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் குணபால திசக்குட்டி ஆராய்ச்சி கலனை பல்கலைக்கழகத்தில் வெகுசன ஊடகப் பிரிவில் பட்டம் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாதகளில் காணி சுவீகரிப்பு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாதகள் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவுகளில் இடம்பெற இருந்த
காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பலத்த எதிர்ப்பினால் இன்று கைவிடப்பட்டது. J150 கிராம அலுவலர் பிரிவில் மூன்று பரப்பு காணியை சுவீகரிக்க வந்த நில அளவை திணைக்களத்தினரை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணி சுவீகரிப்பை தடுக்கும் போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், தமிழிசக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, வலிகாமம் தென்மேற்கு பிரதேசபை தவிசாளர் ஜெபநேசன், வலிகாமம் வடக்கு பிரதேசபை தவிசாளர் எஸ் சுகிர்தன் உட்பட பிரதேச மக்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கச்சேரிக்காரர் என்ன செய்யணும், எங்களுக்காக என்ன செய்யணும் கச்சேரிக்காரர்? இந்த இதுக்குள்ள போட்டுகள் எல்லாம் கவுண்டு பிரண்டு அநியாயமாக்கி இவ்வளோ கரைச்சல் பட்டுறாங்க, என்ன மந்தவன் எங்களுக்கு? எத்தனையோ அழிவுகள் அழுத்தங்கள் நடந்தும் கூட எழுதி கொடுத்துருக்கின்றோம். இதுக்கு நஷ்டங்களும் ஒன்றுமே தரவில்லை. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்லேருந்து தகவல் நீரியல் வள திணைக்களத்திலிருந்து நாங்கள் HES வேற எல்லாரமும் கடிதம் கொடுத்தோம். ஆனால் அந்த கடிதத்துக்கு எதுவிதமான பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கு கூட துடலேக்க பிரச்சனை நடந்தும் கூட, துடல மைதான மயானக்காணியில் பிரச்சனை நடந்தும் கூட அன்றைக்கும் தெரிவிப்பு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் இதற்கு அப்போ கச்சேரியால் திரும்பி போனவர் அப்பவும் HES ஊடாகவும் கச்சேரி ஊடாகவும் மீட்டிங் வச்சு தான் திருப்பி அழைக்கிறதோ என்னென்ன முடிவெடுக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்து அன்று சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் இன்றைக்கு ஒரு அடக்கு முறையில் இந்த அளவு அளக்கலாம் என்று இன்றைக்கு அரசாங்கம் வலிக்கின்றிருக்கின்றது. இதேவேளை மாதகல் மேற்கு பகுதியிலும் கடற்படையினரின் தேவைக்காக காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் அளவீட்டு பணிகள் இடம்பெற இருந்த நிலையில் அங்கும் மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் காணி சுவீகரிப்பிற்கான அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். மாதகல் பகுதியில் இருக்கின்ற சம்பில் துறை என்கின்ற பாரம்பரியமான வரலாற்று ரீதியாக தமிழர்களுடைய பாரம்பரிய நிலத்தை 2009 மக்கள் மீள்குடியேற்றத்துக்கு வருகிற பொழுது கடற்படையும் இராணுவமும் ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்காக இன்றைய அந்த காணி உரிமையாளர்களோடு அரசியல் தலைவர்களும் பிரதேச மக்களுமாக ஒன்றிணைந்து அந்த நில அளவையை மறைத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த காணிகள் தமிழர்களுடைய சொந்த நிலங்கள், இது வரலாற்று ரீதியாக அவர்கள் வாழ்ந்த நிலம். இந்த நிலத்தை பறித்து கடற்படைக்கு ஆக்கிரமிப்பதற்காக அவர்களுடைய அனுமதி இல்லாமல், காணி உரிமையாளர்களுடைய அனுமதி இல்லாமல் நில அளவை திணைக்களத்தை பயன்படுத்தி அரசாங்கம் இந்த காணிகளை அளக்க முற்பட்ட பொழுதுதான் இன்றைய தினம் அரசியல் தலைவர்கள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இதனை முறியடித்து அவர்களை இந்த அளக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய சொந்த காணிகள், உறுதி காணிகள், இந்த காணிகளை ஒவ்வொரு விதமாக பறிக்கின்ற நோக்கத்திலே நடாத்தப்படுகின்ற இந்த நில அளவைகளை நாங்கள் நிப்பாட்டுவதற்காக நாங்கள் அல்ல, உண்மையாகவே அந்த காணி சொந்தக்காரர்கள் இங்கு திரண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்கள் இந்த போராட்டத்திலே இங்கே கலந்து கொள்கிறோம். இது தொடர்ச்சியாக பல இடங்களிலே நடந்து வருகின்றது. பல இடங்களிலே நாங்களும் இதை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கின்றோம். அரசு இது வந்து தனிப்பட்ட முறையிலே இங்கே இருக்கக்கூடிய இராணுவமோ அல்லது கடற்படையோ செய்கின்ற விஷயம் அல்ல. இது நிச்சயமாக ஒரு கொள்கை ரீதியாக அரசு தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து அவர்களை நிலமற்றவர்களாக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. இதை நாங்கள் தொடர்ந்து நிப்பாட்டுவோம். அது மாத்திரமல்ல, இப்படியான செயற்பாடுகளை முழுமையாக நிப்பாட்டுவதற்கு நாங்கள் முழுமையாக தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து அதை நிப்பாட்டியே செய்வோம். மாரிசம் கூடலில் இலங்கை அரசாங்கத்தின் நில அளவையாளர்கள் கடற்படைக்காக நிலங்களை அபகரிப்பதற்கு அளவீடு செய்வதற்கு வந்திருந்த பொழுது அந்த காணிக்கு சொந்தக்காரர்களும் பல அமைப்புகளை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த அளவீடு செய்ய வந்த நில அளவையாளர்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கின்றோம். இப்பொழுது மாதகல் பிரதேசத்திலே அதேபோல கிட்டத்தட்ட 14 ஏக்கர் நிலங்கள் கடற்படையினுடைய தேவைக்காக
இந்த காணிகள் எல்லாம் மக்களுடைய சொந்த காணிகள். அவர்களுடைய நீண்ட காலமான பரம்பரையான சொத்துக்களாக உள்ள காணிகள், அவர்களிடம் உறுதிகள் இருக்கின்றன. இந்த காணிகளை அவர்களுடைய சம்மதம் இல்லாமல், அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் கடற்படையினரும் அரசாங்கமும் அந்த காணிகளை அபகரித்து தங்கள் உடைமையாக்கி படைத்தளங்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இயங்கி வருகிறார்கள். இதற்கு நாங்கள் இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 70 ஆண்டுகளில் குறிப்பாக 90 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரதேசங்களை, குறிப்பாக இந்த பிரதேசங்கள் காங்கேஸ் ஒன்றிய பிரதேசம் ஹைசக்கடி சோன் இராணுவத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம், அரசாங்கத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இதை உயர் பாதுகாப்பு வலயம் என்று பிரகடனம் செய்து அந்த அறிவித்தலானது இப்பொழுதும் நடைமுறையிலே வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 4000 பேர், அதைவிட என்னுடைய வழக்கு மிகவும் முக்கியமாக கணிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலே எங்களுடைய இந்த காணிகளை விட வேண்டும், எங்களுடைய நிலங்களை விட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதாடி எங்களுக்கு சாதகமாக அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகும் இராணுவத்தினர் இன்னும் அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் விடவில்லை. போர் முடிவடைந்த தொடர்ந்து மிக வீச்சாக போர் நடைபெற்ற பொழுதும் அதற்கு முன்னரும் அடாத்தாக ஆக்கிரமிப்பு செய்த இந்த ஸ்ரீலங்கா படைகள், ஸ்ரீலங்கா இராணுவம் எங்களுடைய காணிகளை, தனியாருடைய காணிகளை விடுவிப்பதாக நல்லாட்சி அரசாங்கத்திலும் சில நாடகங்களை ஆடினாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதற்கு ஆட்சிக்கு இங்கே முற்றுக்கொடை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஊரை கொளுத்துகிற ராசாவுக்கு கொள்ளி கட்டில் எடுத்து கொடுக்குற போல அரசாங்க அதிபரும் பிரதேச செயலர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு அடையாள எதிர்ப்பை காட்டுவோம். இது சரிவராவிட்டால் மாவட்ட செயலகம் உட்பட பிரதேச செயலகங்களும் முடக்கு வைத்தவர் வழியில்லை. யாழ்ப்பாணம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேசாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெறும் தனியார் காணி சுவீகரிப்பு முயற்சி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அரசியல் பிரதிநிதிகளும் காணி உரிமையாளர்களும் இன்று வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகத்துக்கு சென்றிருந்தனர். மாதகல் பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் காணி உரிமையாளர்களும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலாளர் யசோதா உதயகுமாரை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது தனக்கு மேலிடத்தில் இருந்து பெறும் உத்தரவுகளையே தான் நடைமுறைப்படுத்துவதாக பிரதேச செயலாளர் தெரிவித்தார். கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம், இஎன்எஸ் சரவணபவன், வலிகாமம் தென்மேற்கு பிரதேசபை தவிசாளர் ஆனா ஜெபநேசன், பிரதேசபை உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். டான் நியூஸில் உடனுக்குடன் செய்திகளை பார்த்திட எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.